நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். முப்படைகளில் ஆள் சேர்ப்புக்கான அக்னிபத் திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவோர் ராணுவத்தில் சேரவே முடியாது என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. போராட்டங்களால் இத்திட்டத்தை திரும்பப் பெறப்போவதில்லை என்றும் மத்திய அரசு உறுதியுடன் கூறியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய வாரியத்திற்கு அலுவல் சாராத இயக்குநர்களாக 4 பேரை மத்திய அரசு நியமித்துள்ளது. புதுடில்லியில் உளவுத்துறை ஏஜென்சி என கூறி வெளிநாட்டினரிடம் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்த ஈரான் நபரை போலீசார் கைது செய்தனர். அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லிக்கு புறப்பட்ட விமானத்தின் மீது பறவை மோதியதால் அதன் ஒரு இன்ஜின் தீப்பிடித்தது. இதையடுத்து அந்த விமானம் பீகாரின் பாட்னாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளது. போலீஸ் எஸ்ஐ பணிக்கான எழுத்து தேர்வுக்கு விண்ணப்பித்த நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அறிவித்துள்ளது. மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக நீர்வளத்துறை உயர் அதிகாரிகள் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகின்றனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் 75 முக்கிய நகரங்களில் சிறப்பு யோகா நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரில் நாளை நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.